Hello friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது dressing table organization தான். இந்த வீடியோ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய dressing table organization வீடியோ தான் பார்க்க போறோம். இது என்னோட dressing table. இப்படி தான் இருக்கும் பாருங்க. இத நம்ம இப்ப பாருங்க உள்ள இப்படிதான் இருக்கு எல்லாம் கலஞ்சு போய் கிடக்கு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணலாம் பொங்கல் வேலையோட சேர்த்து இதையும் நம்ம க்ளீன் பண்ண பார்த்துடலாம் இதில் உள்ளது ஃபுல்லாக நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம் ஃபுல்லாக வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க இது ஃபுல்லாகவே எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து இந்த பெட்டு மேலே நான் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் தேவையானது இல்லாமல் தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத எடுத்து வெளியில் போட்டுடலாம் இது வந்து ஒரு ஆங்கிரி பேர்ட் உண்டியல் இது வந்து எங்கள் அண்ணி வந்து என் அணுக்காக கொடுத்தது ஆனால் அணு இதில் சேர்க்கறது இல்லை நான் சேர்த்து ஏன்னா இது அடியில் ஓப்பன் இருக்கு மூடி கழட்டி எடுத்துடலாம் அதனால் அவளுக்கு வேண்டான்ட்டு அவளுக்கு மர உண்டியல் செஞ்சு கொடுத்தாச்சு இதில் வந்து நான் 5 ரூபா காயின் மட்டும் போட்டு போட்டு வைப்பேன் எப்போல்லாம் என்கிட்ட 5 ரூபா காயின் கிடைக்குதோ அப்போ இதில் நான் போட்டு வச்சுருவேன் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே கடையில் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை மளிகை கடையில் கொடுத்துட்டு அப்படியே நான் நோட்டை வாங்கிடுவேன் நான் உண்டியல் சேர்க்குறது எனக்கு எங்கள் வீட்டில் இருந்து பழக்கம் எங்கள் அம்மா அப்பா வீட்டிலருந்து அது மாதிரி இன்னொரு உண்டியலும் நான் இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்போ கொடுத்தது இதுவும் பாருங்கள் இது வந்து ஒரு லாக் இருக்குது ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஃபுல்லாக சில்லற காயின் மட்டும் போட்டு வச்சுக்குவேன் நோட்டெல்லாம் நான் போடுறது இல்லை இந்த நல்ல ஓரளவு வெயிட் வந்துருச்சு இதுதான் இதில் சேர்க்குறேன் இது ரெண்டு உண்டியலையும் எப்போவுமே நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் இன்னொரு மர உண்டியல் ஒன்று வச்சுருக்கேன் நான் அடுத்து வந்து இது பாருங்கள் இது நானே செஞ்சது இதில் கொஞ்சமாக சில்லற காசு போட்டு வச்சுருக்கேன் இந்த பர்ஸ் வந்து நானே செஞ்சேன் பாருங்கள் இந்த நான் செஞ்சேன் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு அப்புறம் வந்து நான் வந்து தப்பேன் ஜாக்கெட்டெல்லாம் அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் திங்ஸ் எல்லாம் இது கொக்கி பட்டன் இதெல்லாம் இந்த இதில் வச்சுருக்கேன் ஊசி இது ஃபுல்லாக நீடில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது வந்து பெர்லைஸுங்கிற ஒரு க்ரீம் தான் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து பேன் நிறையா இருந்துச்சுன்னா பேன் ஈறு இதெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணுங்கள் இது வந்து மெடிக்கலில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும் இதோட ரேட் வந்து 211 இது வந்து ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும்போது யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் அப்படியே இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இது நல்லாயிருக்கு இது நானும் யூஸ் பண்ணோம் அதுலேருந்து எங்கள் ரெண்டு பேர் தலையிலுமே பேன் சுத்தமாகவே கிடையாது இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் பெர்லைஸ் இது மெடிக்கலில் கிடைக்கும் நீங்கள் மெடிக்கலில் கேட்டு பாருங்கள் அப்புறம் இது வந்து நான் டெய்லரிங்க்காக யூஸ் பண்ணுறேன் சிஸ்டரு இது நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அம்மா வீட்டிலருந்து அம்மா வீட்டிலருந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை நல்லா இருந்தது இந்த சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இதை வாங்கியிருக்கேன் நான் இன்னும் யூஸ் பண்ணலை நான் என்னுடைய ஜாக்கெட்லாம் நானே தச்சுக்குவேன் அதுக்காக தான் இது வாங்கினேன் அவ்வளோ ஒர்க் வைக்கிறது எல்லாமே நானே தச்சிருவேன் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தாயக்கட்டை
அது விளையாடுறதுக்காக காயினும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் போட்டு வச்சு தொலையாமல் இருக்குங்கிறக்கா இதில் போட்டு வச்சுருக்கேன். இதுப்பெல்லாம் வந்து அனுவோட பேங்கிள்ஸு ஃபுல்லாக. ஏன்னா நான் ஜாஸ்தி இந்த பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், இமிட்டேஷன்லாம் அவள் யூஸ் பண்ணுவா, அதனால் அவளுக்கு அவளும் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னைக்காவது வாங்குறது மட்டும் இருக்கும், அதனால் அதை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக அவளோட இயரிங்ஸ், என்னோட தான் அவளோட தான் இருக்குது. இதை இயரிங்ஸ், இந்த இயரிங் நான் போடுவேன். இந்த ஜிமிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே இது போட்டிருந்தேன் ஒரு வீடியோவில், என் அனுவும் போட்டிருந்தேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க தீபாவளியில். அதில் இதை வந்து அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒன்று வாங்கினேன். அவள் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக இருக்கும், எனக்கும் மேட்சாக இருக்குமா, நான் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ஜிமிக்கு நான் வாங்கினேன். டெம்பிள் கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் இது, அவ்வளோதான், ரொம்ப இருக்காது இதில் வேற. ஏன்னா நான் நிறைய வாங்க மாட்டேன், யூஸ் பண்ணுறது இல்லை. இது ஃபுல்லாக நான் மிஷினுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். பாபின் கேஸு, இது ஒரு என்னோடய வாட்ச் தான், அது பேட்ரி இல்லை, சரி பண்ணணும், ஓடலை, அதோட இதில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் மிஷினுக்குள்ளே மோட்டருக்கு தேவையானது. கார்பன் இதுதான் இதில் போட்டு வச்சுருக்கேன் நான். அதில் ஒரு பாக்ஸில் பட்ஸு ஒன்றில் இது போட்டிருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸில் ஃபுல்லாக ஹேர் பேண்டு போட்டிருப்பேன். ஹேர் பேண்டு, கிளிப்ஸு, ஹேர் பின்னு இது மாதிரி ஐட்டம்லாம் இதில் போட்டிருப்பேன். அவ்வளோதான். இப்போ இது நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுட்டு இதுக்குள்ளே உள்ள தூசியெல்லாம் நம்ம தட்டி விட்டுறலாம். இல்லையே கேட்டுச்சு என்கிட்ட, எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இப்போ இது உள்ள நாலு இதையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இது வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் கொடுத்தது. அப்புறம் இது மேலே உள்ள பாக்ஸ் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். லிங்க் இருந்தால் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து மூணு பாக்ஸு செட்டாக அப்படியே வாங்கினேன், 350 நினைக்கிறேன் மூணு பாக்ஸும். இதில் வந்து இது வந்து ஸ்மாலு, உங்களுக்கு இதுலேயே வந்து மீடியம்ஸ், இது மீடியம் சைஸ் இருக்குது, பிக் சைஸும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். நான் இந்த சைஸ் வாங்கினேன், ஏன்னா இதில் வந்து என்னோட என் ஹஸ்பண்டோட இன்னர்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன், என்னோடய இன்னர்ஸு அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக. இது சூப்பராக இருந்துச்சு, இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதெல்லாம் வாங்கினேன். இது வந்து கர்ச்சீஃபு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சுன்னா இதை வாங்கினேன். இது மூணையும் நான் இது மேலே தான் செட் பண்ணிக்கிறது. இது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே வச்சுட்டுக்காங்க பாருங்கள், மூணையுமே இதில் செட் பண்ணிட்டேன். இது சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ரொம்ப ஸ்பெஷட்டாக இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க, வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து நான் அந்த விக்ஸு, ஐடக்ஸு, டைகர் பாம் இந்த மாதிரி மருந்து ஐட்டம் மட்டும் வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இருக்காது. இது மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஓரளவு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் வந்து கேரம் போர்டு, காயின்ஸு, தாயக்கட்டை, இந்த போரிங் பவுட்ரு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து என் பையனோட பென் ட்ரைவு, கேட்டக், ஓடிஜி இதெல்லாம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து நான் இந்த குக்கி இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து என் பையனுடைய டிஃபன் பாக்ஸ், புதுசாக வாங்கினேன், அது இங்கேயே இருக்கட்டும் வச்சுருக்கேன். இப்போ ஸ்கூல் இல்லைங்கிறதுனால இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து குட் நைட்டு அந்த மருந்தெல்லாம் இதில் நான் மாற்றிட்டேன், ஐடெக்ஸு, விக்ஸு இதெல்லாம். அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக இந்த உண்டியல் இங்கே வச்சுருக்கேன், இந்த உண்டியல் இங்கே கீழே வச்சுருக்கேன், இதை மேலே வச்சுருக்கேன். இதில் பட்ஸு, பின்னு, சேஃப்டி பின்னு, பாபின் கேஸு, இதில் கிளிப்பு, ஹேர் பேண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பெர்லேஸ் ஆயில்மெண்ட் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள சோப்பு, பேஸ்ட்டு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன்.
பேங்கிள்ஸ் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன், இங்கே ஒரு உண்டியில் வச்சுட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. மேலே சுத்தம் பண்ணியாச்சு. இந்த டோரில் வந்து ஒரு சின்ன மிரர் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு நெயில் கட்டர் இங்கே போட்டிருக்கேன், இங்கே தான் இது எப்போவுமே இருக்கும். அவ்வளோதான், இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே உள்ளதை க்ளீன் பண்ணிடலாம், கீழே ட்ராவில் இருக்கும்ல அதுக்கு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது உள்ளே வந்து இப்போ ஒரு ஷீட் போட்டிருக்கேன். இதில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும்ல, இதை நான் உள்ளே செட் பண்ணிக்கிறேன். நாலு பாக்ஸ் உள்ளே வச்சுக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக கிடக்கிற ஸ்வீட் பாக்ஸை இதுக்குள்ளே செட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இதில் இப்போ நம்ம இதில் உள்ள திங்ஸை நான் வச்சுருவோம். இது ஃபுல்லாக என் அணுட்டு பொட்டு, இதெல்லாம் அந்த சைடில் வச்சுக்கிறோம். அது ரொம்ப வைக்க மாட்டேன், எப்போயாவது ரேராக தான் வைப்பேன் இந்த மாதிரி, அதுக்காக தான் இதை உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய கிளிப்ஸு, கேட்ச் கிளிப்ஸு இதெல்லாம் வந்து இந்த ட்ராவில் போட்டுக்கிறேன். நான் ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக கேட்ச் கிளிப்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இது ரெண்டு அணுவோட பொட்டு, அதை இதில் வச்சுக்கிறேன்னா. ஏன்னா இந்த பொட்டெல்லாம் அவன் ரொம்ப வைக்க மாட்டாங்க, ஆசைப்பட்டு வாங்கும் ஆனால் வைக்காது. அதுக்கப்புறம் இந்த ஹேர் பின்னு கிளிப்ஸு இதெல்லாம் வந்து இன்னொரு பாக்ஸில் நம்ம போட்டுக்கலாம், டக்குன்னு பூ குத்துறது மாதிரி எடுத்துக்கிறதுக்காக இதில் வச்சுக்கிறேன்னா. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடையும் உள்ளே திறந்து டப்பாவை திறந்து ஹேர் பின் எடுக்க முடியாது, இதில் வச்சுக்கிட்டால் டக்குன்னு எடுத்து நம்ம தலையில் பூ வைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த ஷீப்பு வந்து என் ஹஸ்பண்ட் விட்டு அதை இங்கே வச்சுக்கிறேன் பாருங்கள். இது எல்லாத்துக்குள்ளேயும் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ராவை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த ட்ராவை உள்ளே வச்சாச்சு. இப்போ அடியில் உள்ள ட்ராவையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் வந்து ரொம்ப திங்ஸ் எல்லாம் இருக்காது. இது வந்து இதுவும் அதுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். இந்த பர்ஸு வந்து நான் எப்போவுமே இதுக்குள்ளே என்ன வச்சுக்கிறேன் காமிக்கிறேன். இந்த பர்ஸில் வந்து ஹேர் பின்னு, லிப் பாமு, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ, அப்புறம் காஜல், வாசலின், அப்புறம் பொட்டு, இதில் பொட்டு இது ஃபுல்லாக வந்து நான் எங்கேயாவது போனால் இதை அப்படியே எடுத்துகிட்டு போவேன், அதுக்காக இதுக்குள்ளே அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா அது தனித்தனியாக போட்டு, ஏன்னா இதெல்லாம் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் இதிலேயே நான் அப்படியே போட்டு வச்சுக்கிறது. இந்த ப்ரொப்போஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குலாம் அணுவே செஞ்ச ரிங்ஸு தான், இயரிங்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவர் பொழுது போடுன்னா இதெல்லாம் செஞ்சு வைப்பேன். சவுண்ட வர நமக்கு இங்கே பாருங்க, இதெல்லாம் அவளே செஞ்ச இயரிங் தான் இது ஒன்று. அதுக்கப்புறம் இதை பாருங்க, இது ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்க, பீட்ஸ் வச்சு இதெல்லாம் செஞ்சதவ, இது ஒன்று. இது ஃபுல்லாக அவளே செஞ்சது தான் எல்லாமே. ஃப்ளவர் மல்லு இது எல்லாத்தையும் விட்டு, அப்புறம் பாருங்கள் இது ஒன்று, இதெல்லாம் அவளே செஞ்சது, அதனால் தூக்கி போட முடியாமல். ஆனால் போடுறதில்ல, ஆனால் செஞ்சு செஞ்சு வச்சுருப்பேன். அனுவும் ஒரு சேனல் வச்சுருக்கா, அவளோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவள் நிறையா கைவினை பொருட்கள்லாம் செய்வாள். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த கிளிப்ஸ் அப்படிலாம் இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், தேவையான டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கிற ஒன்று.
வேற அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. இந்த ட்ராவில் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷ்ஷு, டூத் ப்ரெஷ் இதெல்லாம் இதில் வச்சுருப்பேன். இதெல்லாம் தான் இதில் வச்சுருப்பேன். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிடுவேன். இதில் வேஸ்ட்டெல்லாம் நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். இங்கே வந்து எண்ணெய் பாட்டிலும் பவுடரும் வச்சுருக்கேன். இங்கே வந்து சீப்பு கோம்பெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற பொட்டும் குங்குமமும் அது வச்சுருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. வேறு ஒன்றும் இருக்காது, அவ்வளோதான். இதில் இந்த பர்ஸு எர்ஸு எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் உள்ள ட்ராவ் வந்து திறக்க முடியாது, ஏன்னா அது கட்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் அது யூஸும் இல்லை, வேறு ஒன்றும் ஒரு திங்ஸும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு விளாகனா அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.